Hello friends, welcome to Ronnie Tailors. If you want to see the material, subscribe to our channel and subscribe to the material. First line, we have fabric look and polish chain. Second line, we have gold color chain stone. Fabric loop. Third line, polish chain. Beads, we have needle number 10, number 6 sanding beads, sugar beads. இதை சுத்தில நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 3 பீட்ஸ் கடையில நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்பர் 6 சாண்டிங் பீட்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதை சுத்தரும் சுகர் பீட்ஸ். த்ரெட் வந்து இந்த வெளிப்பக்கம் எடுக்கிறப்ப கொஞ்சம் டைட் பண்ணி எடுங்க. நம்ம இதில் எப்படி போட்டுக்கோமோ அதே மெத்தடில் நெக்கு ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் ஃபுல்லும் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து நம்ம வளைவு போட்டுக்கலாம். நாலு பீட்ஸ்க்கு ஒரு வளைவு அந்த மாதிரி போடணும். போட்டிங்கன்னா அப்போ கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு 1 இன்ச் 1 1/2 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 4 பீட்ஸ் இந்த மாதிரி வளைவு போடுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஜெரி த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வளைவிலே போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டோம். செயின் ஸ்டிச் வந்து 2 லேயர் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு இன்னொரு லைன் போட்டிருக்கேன். அந்த ஒட்டியுமே இன்னொரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் இதை சுற்றிலும் நம்ம வந்து ரெட் கலர் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ரெட் கலரில் திலகம் ஷேப் ஸ்டோன். இதில் வந்து கோல்டு கலர் ஸ்டோன் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வந்துக்கலாம். ஒரு இதில் வந்து திலகம் ஷேப் போடணும், இன்னொன்று வந்து ரவுண்ட் ஷேப் போட்டு அப்புறம் இதில் வந்து நம்ம திலகம் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம்.
நம்ம உள் பக்கம் சுத்தாமல் இப்படி வெளிப்பக்கமே கொண்டு வந்துடலாம். இதிலிருந்து இதில் கொண்டு வந்துடணும். நம்ம வளைவு ஜரி த்ரெட்டெல்லாம் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த வளைவுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ இதில் வந்து வளைவு வளைவாக போட்டுட்டு இதில் வந்து நம்ம சுற்றி சுற்றி கொண்டு வரணும். இப்போ இதுக்கு மட்டும் தனியாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டு கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நம்பர் 4 ஆண்டிங் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆண்டிங் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. போட்டுட்டு அப்புறம் இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். இதுலேயும் கட் பீட்ஸும் நம்பர் 2 ஆண்டிங் பீட்ஸ்.
இப்போ இதில் போட்டிருக்கதே மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம், நெக்கை ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பீட்ஸ் போட்டுட்டு நெக்கை சுற்றிலும் அங்கங்கே நான் திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டிருக்கேன், போட்டுட்டு சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, திரும்ப ஒரு சுகர் பீட்ஸு. போட்டுட்டு அப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக இருக்குது, சிம்பிளான ஒர்க்கு, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான் வரும், ஸ்லீவுக்கு சேம் இந்த பார்டர் லைன் போட்டுட்டு நம்ம அங்கங்கே ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்டோன் போட்டு பீட்ஸ் போட்டிருக்கலையா, அதுதான் போடணும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.